பிரைஸ் லார்ட் பிரதர், நாங்கள் சால்வேஷன் டிவிலேருந்து உங்ககிட்ட பேசுகிறோம். உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய பெயர், நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். என் பெயர் ராஜதுரை. சரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல் மாலைக்கோடுன்னு சொல்லி ஒரு ஊரில், ஊரில் எங்கள் வீடு. சரி. எங்கள் அப்பா மிஸ்டர் நேசமணி. சரி. அவங்க அப்பா இப்போ ரிட்டையர்டு அக்ரிகல்ச்சர் ஸ்பீட் ஆஃபீஸராக இருந்தாங்க, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சரி. காலேஜில் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். அதுவரை நல்ல சர்ச்சுடைய எல்லா காரியத்திலையும் ஒழுங்கா, எங்கள் அப்பா அம்மா நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்த்துனதுனால எல்லா கிறிஸ்தவ காரியங்களும் நான் ஒழுங்கா இருந்தோம். ஆனாலும் என்னுடைய அந்த சின்ன பல நிறைய பாவ பழக்க வழக்கங்கள்ல நான் சிக்கி போய் அதுல இருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப பயந்து சில நேரத்துல அழ கூட செய்திருக்கிறேன். சரி. அப்படி பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்கள்ல கஷ்டம் அப்படி நான் சிக்கி தவிச்சிட்டு இருந்தேன். அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போது எங்க இவாஞ்சலிக்கல் யூனியன் சொல்லி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, யூத் மத்தியில ஒர்க் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு பிரேயர்ஸ்ல அந்த எங்க காலேஜ்ல மார்த்தாண்டம் கிறிஸ்டின் காலேஜ்ல நடத்துவாங்க. அந்த மார்த்தாண்டம் கிறிஸ்டின் காலேஜ்ல வந்து என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்போ நானும் சரி ஒரு நம்ம ஒரு கிறிஸ்டின் ஒரு ஃபெல்லோஷிப் தானேன்னு சொல்லி நான் அதுல போக தொடங்கினேன். அவங்க பிறகு சேலத்துல ஒரு டேனிஷ் பேட்டைன்னு ஒரு இடத்துல ஒரு அவங்க ஒரு ட்ரைனியல் கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதுல என்ன கூட்டிட்டு போனாங்க, ஒரு கேம்ப் கூட்டிட்டு போனாங்க. அங்க ஆண்டோடைய நல்ல தேவ மனிதர்கள் வந்திருந்தாங்க. நம்ம டாக்டர் ஷாம் கமலேசன், பி வர்கீஸ், இப்படி இப்போ இந்த ஐஇடியுடைய ஹெட், அவர லீடர், அப்படி இப்படி நிறைய பேர் வந்திருந்த நல்ல ஆண்டோடைய நமக்காக அவரு கல்வாரியில இறந்தாருன்னு சொல்லி அந்த காரியங்களை எங்க உறுதி நல்லா சொல்லும் போது நான் என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வந்தது. இது நடந்தது 1990 ஜனவரி மாசம் இந்த காரியம் நடந்தது. நான் ரொம்ப காலேஜ்ல படிக்கும் போது கூட ரொம்ப அடாவடி செய்யறது, அங்க உள்ள டீச்சர் ப்ரொஃபஸர்ஸுடைய பேச்சு கேட்காம இருக்கிறது, அப்படி எல்லாம் தான் இருந்தேன். ஆனா ஆண்டவருடைய வாழ்க்கையில உடனே ஒரு பெரிய மாறுதலை தந்தாரு. அந்த கேம்ப்ல வச்சு நான் இப்படி ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்ததை நான் உடனே ஒரு 2-3 days உணர்ந்தேன். உணர்ந்ததுனால அங்க வச்சு நான் ஒரு ஆண்டவருக்கு நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை நான் சுவாமிக்குன்னு ஜீவிக்கணும், நான் அதுவரை ஒரு நல்ல படிச்சு நல்ல ஒரு வேலை வாங்கணும்னு தான் நினைச்சேன், உலகப்பரமான வேலை வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதுனால அதே கேம்ப்ல வச்சு நான் ஒரு பாஸ்டர், சிஎஸ்ஐல ஒரு பாஸ்டரா மாறணும், பாஸ்டரா மாறி ஊழியம் செய்யணும்னு சொல்லி என்ன ஒப்பு கொடுத்தேன். உங்களை ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு ஆனா அந்த ஈவ்ல நான் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஈவ்ல பிரேயர் செல்ஸ்ல நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரேயர் செல்ஸ்ல நான் அப்படி போயிட்டு இருக்கும் போது வட இந்திய மிஷினரிஸ் வந்து இங்க வட இந்திய ஊழியங்களை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. சரி. ஆண்டவரை அறியாத மக்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றதுதான் முக்கியமான காரியம், ஆண்டவருடைய இறுதி கட்டளையும் அதுதான் சொல்லி அப்படி உங்களுக்கு நிறைய நான் கேம்ப்ஸ் EU ல நிறைய கேம்ப்ஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். அப்ப அந்த கேம்ப்ஸ் எல்லாம் வார அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அதாவது நீங்க இப்ப நிறைய கேம்ப்ஸ் சின்ன வயசுல இருந்து அவங்க நீங்க அந்த மீட்டிங்ல போய் அட்டெண்ட் பண்ண பிறகு நீங்க ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னீங்க. நான் இதுதான் ஆனா வந்து எப்படி மிஷினரி பணி பண்றதுன்றத உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதாவது இந்த இப்படி என்னதான் யார் என்ன மிஷினரி இதை பற்றி சொன்னாலும் கூட நீங்க எப்படி அதை பார்த்தீங்க, இல்ல நீங்க அவங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தீங்களா, இல்லனா நம்ம வந்து இயேசுக்கா ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு துடிப்பு உங்ககிட்ட இருந்ததா? அப்படி நான் இப்ப இந்த இதுல அப்படி போயிட்டு இருக்கும் போது நான் ஆண்டவருடைய ஊழியம் செய்வேன்னு சொல்றது உறுதியான ஒப்பு கொடுத்திருந்தேன். சரி. அப்போ எனக்கு இந்த வில்லியங்கேரியுடைய சர்ச்சில் உள்ள ஒரு மெம்பர் வில்லியங்கேரியுடைய ஒரு புக் தந்தார். சர்ச்சில் அவர் இந்த வில்லியங்கேரியுடைய பயோகிராபி படிக்கிறது தந்தார். சரி. இப்போ அது படிக்கும் போது எனக்கு அது பயங்கர சேலஞ்சிங்கா இருந்தது. சேலஞ்சிங்கா இருந்து அப்போ ஒரு ஒரு மிஷினரியா வில்லியங்கேரிய மாதிரி ஒரு மிஷினரியா மாறி அவர் ஆண்டவருக்குன்னு சொல்லி சம்திங் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணணும் சொல்ல ஒரு துடிப்பு எனக்குள்ள வந்தது. அப்ப இன்னும் நான் இந்த மிஷினரியா போகணும்னு சொல்ற அந்த
அந்த காரியத்துக்காக என்னன்னா என்னுடைய அர்ப்பணிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல அது வரல, நான் ஒரே நாள்ல இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் இன்னும் அதை அர்ப்பணத்தை உறுதிப்படுத்திட்டே போயிட்டு இருந்தேன். பிறகு ஒரு நாள் நாசிரியத்துல ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க, நாசிரியத்துல நான் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணும்போது அங்க ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க, அவங்களும் வட இந்திய ஊழியத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ எகெயின் நான் அதை ரீகமிட் பண்ணேன். பிறகு கடைசியில ஒரு கேம்ப் பாச்சலூர்ல மிஷினரி ஒரு ட்ரைனிங் சென்டர், ஒரு மிஷினரி ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லி ஒரு கேம்ப் வச்சிருந்தாங்க. அதுல இன்னும் நிறைய மிஷினரிஸ் வந்து அதுல, ஆனா என்னுடைய நோக்கம் அப்ப காலேஜ் முடிச்ச உடனே பிஎஸ்சி முடிச்ச உடனே இப்படி ஊழியத்துக்கு போகணும்னு கிடையாது. நான் எம்எஸ்சி ஒரு அட்லீஸ்ட் நிறைய படிச்சுட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும்னு தான் அப்படி நினைச்சேன். ஆனா அந்த கேம்ப்ல, அந்த பாச்சலூர் மிஷினரி ட்ரைனிங் கேம்ப்ல போகும்போது டாக்டர் கேஓ ஜான் இதுல லூக்கால உள்ள வசன ஒரு வசனத்தை சொல்லி, மனிதர்களுக்கு மேட்டுமையாக விளங்குவதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அருவறுப்பா இருக்கிறது சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சரி, அப்படின்னா மனுஷனுக்கு மேட்டுமையாக எண்ணுவதெல்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்பா இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் அன்னைக்குதான் இன்னும் அதை என்ன கம்ப்ளீட்டா இனிமேல் அப்ப இந்த என்னுடைய படிப்பு பட்டங்கள் பெரிய இதாகிறது அந்த காரியத்தை எல்லாம் விட்டுட்டு முழுவதுமா ஆண்டவருக்கும் சொல்லி ஊழியம் செய்யறதுதான் உண்மையான காரியம், அவ்வளவுதான் மேன்மையானதுன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்தே ஆண்டவர்கள் சொல்லி நான் முழுமை ஆண்டவரே நேருமே என்ன எந்த இடத்துக்கு டைரக்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துக்கு சொல்லி நான் படைச்சிட்டேன். அந்த நேரத்துல இதெல்லாம் ஆண்டோடைய ஒரு வழிநடத்தல் நான் நினைக்கிறேன். மிஷன் 95 சொல்லி ஒரு ப்ரோக்ராம் FMBB அவங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. சரி, என்னுடைய ஒரு EU-ல உள்ள ஒரு ஃப்ரெண்ட் டாம் மனோகரன் ஒரு அண்ணன் உண்டு. சரி சரி, அந்த டாம் மனோகரன் அந்த மிஷன் 95 நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதன் மூலமாட்டு என்ன ஒரு கேம்ப் கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப நான் அந்த கேம்புக்கு போனேன். அங்க போயிருக்கும் போது FMBB பத்தி, FMBB உடைய எல்லா காரியங்களை குறிச்சு, FMBB உடைய ஊழியம் வட இந்தியால எப்படி நடக்குதுன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அதுல இருந்து நான் அப்போ FMBB நம்ம ஊழியம் செய்தா வட இந்தியால உள்ள மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி அட்ஜு பண்ணி அது அப்படி ஆண்டவர்னு திருப்பினாரு. அதன் மூலமா நான் FMBB பிறகு ஒவ்வொரு கட்டமா ஆண்டவர் உங்களை நடத்திட்டு வந்தாரு. நீங்க பல வாட்டி அதாவது இந்த தீர்மானங்கள் எடுத்தாலும் கடைசியில உங்களுக்கு ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் உறுதி செய்தாரு. அதாவது மேட்டிமையா நினைக்கிறது எல்லாமே இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, கர்த்தருடைய பணி செய்யறது மிஷினரி பணி செய்யறது தான் மிக மிக பாக்கியமானதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வினா எப்படி வைக்கலாம்னா, இன்னைக்கு மிஷினரிக்காக அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாங்க கமிட் பண்றோம், நாங்க ஆண்டவருக்காக மிஷினரியா போறேன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் என்னன்னா ஒரு எமோஷனல் முடிவை எடுத்துட்டு மிஷினரி பணிக்கு வரேன்னு சொல்லி முயற்சி எடுத்தோ இல்லைன்னா அந்த எமோஷனல்ல எடுத்துட்டு பின்பதா அதை பற்றி யோசிக்காதவங்களும் பலர் இருக்காங்க. இப்படி நீங்க வந்து என்னைக்காவது வந்து நான் இந்த மிஷினரி பணிக்கு வந்த உடனே, அதாவது நான் இது வந்து ஒரு எமோஷனலா எடுத்துட்டோம் ஆண்டவரே அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை காலகட்டம் என்னைக்காவது உங்களை வந்து சந்திச்சுதானே? ஒரு காலம் வரல, ஒரு காலம் வரும். ஒரு நல்ல பதிலா ஒரே ஒரு நாளும் வரல. எனக்கு என்னுடைய ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு என்னைக்கு என்ன அழைச்சாரோ அன்னையில இருந்து எனக்கு இன்னைக்கு வர அவர் நல்லவரா தான் இருக்காரு. நல்லவரா இருக்கு. அதாவது அழைத்த தேவன் மிக 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 உண்மையா இருக்கிறாருன்னு ரொம்ப அழகா சொல்லுங்க. மிக மிக உண்மையாகவும் நல்லவராக இருக்கிறாரு அவர் வார்த்தையில. என்னுடைய ஆமா, என்னுடைய வேலையில ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்துல I am well satisfied. ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஊழியத்துல நல்ல ஒரு திருப்தியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திருப்தி கொடுத்திருக்காரு. ஆமா, ரொம்ப நிறைய கனிகளை தந்தாரு. நிச்சயமா நிச்சயமா. அடுத்த அதாவது அடுத்த இதுக்கு போனா, இப்ப நீங்க வந்து கமிட் பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க முதல்ல அதாவது மிஷினரின்னு எடுத்து வச்ச இடம் முத இடம் எதுன்னு? மிஷினரின்னு சொல்லி முதல்ல கால் எடுத்து வச்சது பொக்ரான் சொல்லி ஒரு பணித்தளம் தானே. சரி, அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்ல இருக்கும்போது நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி இருக்கிறேன். சேலத்துல ட்ரைனிங்ல படிச்சுட்டு இருக்கும் போதே ஒர்க் பண்ணேன். அந்த அந்த டேனிஷ் பட் ஏரியாவில. இன்னும் அடுத்து இங்க ஜீப் டீம்ல இருந்து ஹனுமன் கார்டு சொல்லி ராஜஸ்தான்ல ஒரு பணித்தளத்துல எங்க ஜீப் டீம்ல இருந்து ஒர்க் பண்ணேன். அடுத்து டெல்லியில ஒரு 3.5 வருஷம் எங்களுடைய ஆபீஸ்ல நான் அசிஸ்டண்டா இருந்தேன். பிறகு ஒரு முழுமையாக நானே பிளான் பண்ணி நானே செய்யற மாதிரி ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சது பொக்ரான் பிரதேசத்துல உள்ள கான்பூர் தேஹாத்னு சொல்லுவாங்க. இப்போ ரமாபாய் நகர்னு சொல்றாங்க. ரமாபாய் நகர்ல உள்ள அந்த கான்பூர் தேஹாத்துல பொக்ரான் பணித்தளத்துலதான் எனக்கு முழுமையா ஆண்டோடைய ஊழியத்தை பிளான் பண்ணி திட்டமிட்டு
திட்டம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பொக்ராயின்ற இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பணி ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கீங்கன்னா. ஆனா நீங்க இப்ப நீங்க சொல்றது வரும்போது, இந்த பொக்ராயின்ல நீங்க போன உடனே அங்க இருந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க, நீங்க எப்படி உங்களுடைய அதாவது இந்த இடத்துல நீங்க எப்படி மிஷினரி பணியை செய்ய போறீங்கன்ற ஏதாவது நீங்க பிளான்ஸ் வச்சிருந்தீங்களா, இல்ல நீங்க எந்த தாட்டுமே இல்லாம டைரக்டா ஃபீல்டுக்குள்ள போய் ஆண்டவர் உங்களை நடத்துற மாதிரி போனீங்களா, எப்படி எல்லாம் ஆண்டவர் இந்த பொக்ராயின்ற இடத்துல உங்களை நடத்தினார்னா, என்ன அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாரு, நிஜமாவே நான் வந்திருக்கிற இடம் வந்து ஒரு மிக முக்கியமானது உறுதியானதுன்னு எப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சது? நம்ம அந்த வடஇந்திய ஊழியத்தை பற்றி எல்லாம் சொல்லும் போது நிறைய அங்க உத்தரப்பிரதேசத்துல மக்கள் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க. நம்ம போன உடனே நிறைய வந்துருவாங்க, நிறைய அவ்வளவு மக்கள் அப்படி கடவுள் பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நானும் அப்படி ஒரு எதிர்பார்ப்புலதான் வந்தேன். சரி, நானும் இப்படி போன உடனே நம்ம பயங்கரமா சாதிச்சிடலாம், நிறைய காரியங்களை செய்யலாம், மக்கள் அப்படி வாஞ்சியா இருப்பாங்க, நம்ம போன உடனே நிறைய பேர் கொண்டு வந்துடலாம்னு சொல்லி தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து இறங்கி பார்த்தாதான் அவருடைய பேசிக் ரியாலிட்டி தெரியுது. உண்மையாக இங்க உள்ள மக்களுக்கு, இந்த உத்தரப்பிரதேசோட மக்களுக்கு அந்த கடவுள் பக்தின்றது சொன்னது ஒரு வெளி வேஷம் தான். அவங்களுக்கு உள்ளால இருதயத்துல அப்படி ஒரு கடவுளை குறிச்சுள்ள ஒரு டீப் ஒரு பக்தியோ ஒரு பயமோ அவங்களுக்குள்ள கிடையாது. ஒரு தாகமே இல்ல, பயம் இருக்கும். ஒருவேளை பயந்து அந்த கெட்ட ஆவிகளுக்காகவும் கெட்ட ஆவிகள் நம்மளை இது பண்ணி போடுமோ, இல்லன்னா இந்த ஒரு சில சிலையிலிருந்து வர சக்தி என்ன கெடுத்து போடுமோ என்ன துளசி போடுமோ அப்படிப்பட்ட ஒரு பயத்தினால அவங்க பண்றாங்களே ஒழிய, மற்றபடி அவங்களுக்கு உண்மையாக கடவுள் மேல ஒரு அன்போ இல்ல கடவுள்னால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிப்பட்ட நான் சந்திச்ச மக்கள் கொஞ்சம் அந்த இந்த சைஸ்ல இருந்தாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து கடவுளை வேண்டதும் எதுக்காகனா தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காகத்தான் கடவுளை தேடினாங்களே ஒழிய, சரி கடவுளை அடையணும் உண்மையாகவே ஆண்ட கடவுளை அடையணும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் முக்கியமான அப்படிப்பட்ட அந்த ஒரு எண்ணம் இல்லாதவங்க தான் இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர்ல கொண்டு வந்து நாங்கள் அந்த இடத்துல இந்த இடத்துல அந்த பொக்ரா இல்ல ஆண்டோடைய சொல்லி ஆண்டோடைய பணியை செய்ய ஆரம்பிக்கும் போது முதல் வருஷமே 160 பேரு ஆண்டவர்ல வந்தாங்க. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்றது கேக்குறதுக்கு. ஆமா, அப்படி இப்படி உள்ள இப்படிப்பட்ட மக்கள் வந்தாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருந்து, எனக்கு அப்படி பயங்கரமா சாதிக்கணும், ஆண்டவர்கள் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் கொண்டு வரணும் அப்படி இப்படி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த நேரத்துல அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஆண்டவர் எனக்கு அந்த முதல் வருஷத்திலேயே எனக்கு பாஷை தெரியாது, ஹிந்தி அறகுறையாத்தான் தெரியும், நல்ல அந்த அளவு ஃப்ளூயண்டா தெரியாது. அப்படி இருந்த அந்த நேரத்துல கூட ஆண்டவர் எங்களுக்கு முதல் வருஷத்துல 160 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்தார். நாங்க கடமையா உழைப்போம், வில்லேஜ் வில்லேஜா போவோம், வில்லேஜா போய் சத்சங் நல்ல பாட்டு எப்படியோ அந்த ஹிந்தி பாட்டை நல்லா படிச்சு அவங்களுக்கு பாடி மக்களுக்கு வில்லேஜில் உள்ள மக்களுக்கு விளக்கி சொல்லி ஆண்டவரை பத்தி சொன்னோம். அதன் மூலமா நிறைய பேர் ஆண்டவர்ல வந்தாங்க. அப்படின்னா நிறைய பேர்னா 160 பேர் முதல்ல ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்து, அப்ப நம்ம ஆண்டவருக்குன்னு சொல்லி உண்மையா உழைக்கும் போது இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் தருவாரு சொல்லி எனக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அது ஒரு அதுல இருந்து இன்னும் தீவிரமா ஆண்டவருடைய பணியை செய்ய நான் அதாவது நீங்க இப்போ ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரும்போது மொதல் காரியமா சொன்னீங்க நம்மளுடைய உலகத்தின் அதாவது மனுஷன் எதெல்லாம் மேட்டிமையா நினைக்கிறானோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எடுத்து சொன்னது. ரெண்டாவதா சொல்லியிருக்கீங்க அதாவது என்னன்னா ஆண்டவர் உங்களை நம்ம வந்து ஆண்டவருடைய பணியை மிஷினரி பணியை உண்மையா செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதற்கு பலன் தருவார்ன்ற ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு கருத்தை இயேசு சொன்ன ஒரு முக்கியமான கருத்தை நீங்க ரொம்ப நல்லா பதிவு பண்ணிருக்கீங்கன்னா மேற்கொண்டு நம்ம பேசும்போதுன்னு. ஆனா நீங்க இப்ப நீங்க இந்த மொதல் வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வந்து 160 பேரை தந்திருக்காரு, இது ஒரு பெரிய ஆச்சரியமானது உண்மையாகவே. இதை வந்து சற்று கூட எதிர்பார்க்காதபடி அதாவது நீங்க இந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆத்மாக்களை தந்திருக்காருன்னு மேற்கொண்டு இந்த இடத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல சம்பவித்த ஏதாவது சம்பவங்கள் இருக்கான சம்பவம் இருந்தா நீங்க இப்ப இந்த நேரத்துல பகிர்ந்துக்கலாம். ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். முதல்ல உள்ள சம்பவங்கள் நான் சொன்னபடி எனக்கு சாதகமான சம்பவங்களா இல்ல. சரி, எனக்கு நிறைய கஷ்டங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நான் சந்தித்தேன். சரி, இப்ப சாதகமா இல்லாத சம்பவங்களும் சொல்லுங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு சாதகம் இல்லாம நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நெருக்கப்பட்டேன் அப்படிப்பட்ட சம்பவம் இருந்தாலும் நீங்க இப்ப சொல்லலாம்ண்ணே எங்களுக்கு. முதல்ல என்ன, நான் பிப்ரின்னு சொல்லி ஒரு இடத்துல, சரி பிப்ரின்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்க ஊழி அந்த வில்லேஜ்ல அப்போ நிறைய மக்கள் ஆண்டவர்ல வந்துட்டு இருந்தாங்க. சரி, அப்போ அங்க சத்து பிரகாஷ் சொல்லி ஒருத்தர் நான் ஒரு நாளைக்கு சந்திக்க வேண்டி இருந்து, அந்த ஆள் எப்பவுமே நாங்க ஊழியத்தை செய்யும் போது ரொம்ப எதிர்க்கிறவர். அந்த சித்திரி வில்லேஜ்ல சத்து பிரகாஷ் அவரு பயங்கரமா ஒரு நாளைக்கு எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டே இருந்தாரு. நாங்க
என்னன்னா வேலை இல்லா நம்ம அங்க வேலை இல்லாததுனால இங்க வந்து வந்திருக்கிறோம். அடுத்து இங்க உள்ள மக்களை நாங்க நம்ம அவங்கள திசை திருப்புறோம். அடுத்து இப்படி நிறைய சார்ஜஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அடுத்து தாழ்ந்த ஜாதி மக்கள் மத்தியில தான் நான் போறேன், நீ போற, நீங்க சுத்தி நடக்கிறீங்க, உயர்ந்த ஜாதி மக்கள் மத்தியில நீங்க போக மாட்டேங்கிறீங்க, இப்படி நிறைய ரொம்ப பிளேம் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ ஒன்னா இப்போ அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் ஆக்சுவலா நான் அப்படி கிடையாது, என்ன யாரு என்ன ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போனோம். அப்படி யாரு உயர்ந்த ஜாதி யாரு கீழ் ஜாதி அப்படி பார்த்து போன ஒரு நாளும் போனதே கிடையாது. அப்போ நான் சொன்னேன் அப்படி, ஏன்னா அந்த நேரத்துல அப்படி சொல்ல வேண்டியிருந்து, ஆனா அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீ நாங்க நான் அப்படி உள்ள இதுல கிடையில என்னுடைய சமுதாய சட்டப்படி நான் ஒரு ஒரு பிசி இதுல இருந்தா வந்திருக்கிறேன் சொல்லி சொன்னேன். உடனே அந்த ஆளு பயங்கரமாக இன்னும் மோசமா பயங்கரமா இன்னும் பயங்கரமா திட்டாரு. நீ நீ இடத்துல உள்ள நீ ஸ்வீப்பரா இருப்பேன் சொல்லி ரொம்ப திட்டாரு. எனக்கு அது ரொம்ப இன்னைக்கு அது மறக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த மக்கள் மத்தியில எல்லாம் அப்படி திட்டின திட்டி ஏளனமா பேசின மக்கள் மத்தியில அவங்களே இன்னைக்கு காண்கிறபடி அதே வில்லேஜ்ல ஒரு நல்ல ஆலயம் கட்டி இன்னைக்கு நல்ல ரெகுலரா ஆராதனை நடக்குது. ரொம்ப நிறைய இடத்துல, ஆமா நிறைய இடத்துல இன்னைக்கு அதே பணித்தளத்துல இன்னைக்கு பொக்கராய பணித்தளத்துல ஏழு இடத்துல நல்ல ஆராதனை ஆலயங்களை கட்டி ரெகுலர் ஆராதனை நடந்து ஆண்டோடைய நாம ரொம்ப வளர்றதுக்கு ஆண்டோர் என்ன அன்னைக்கு அவங்க என்ன அவர் ஆள் என்ன ரொம்ப ஏளனமா பேசினாரு. அவருடைய கண்முன்னாலேயே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தை வல்லமையா நிலைநாட்டினார். இன்னும் அதுக்கு ஆமா அதுக்கு பிறகு நிறைய சில எனக்கு அதே நேரத்துல கொஞ்ச நாள் ஒரு 1.5 வருஷம் நான் பேச்சுலரா தான் இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இங்க உள்ள நிறைய ஈவினிங் நைட்டு 10 மணி 11 மணி வரை ஒரு வில்லேஜ்ல ஒர்க் பண்ணுவோம், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். இங்க இது டிபி அஃபெக்டட் ஏரியா. அப்போ எனக்கு அது அது பண்ண அடுத்து நல்ல பாடுவோம், பாடி 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 நல்ல நெஞ்சில சளி கட்டி டிபி என்ன அஃபெக்ட் பண்ணிட்டு டிபி நோய் ஆமா டிபி அஃபெக்ட் பண்ணி நேரத்துல ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே இருமல் வந்தது. இருமல் வந்து 2 தடவை நல்லா இந்த உள்ள இருந்து இருமலோடு கூட பிளட் நல்லா வந்தது. அங்க உள்ள ஒரு வில்லேஜ் டாக்டர் வந்து குல்தீப் சொல்லி ஒரு வில்லேஜ் டாக்டர் வந்தாரு. அந்த வில்லேஜ் டாக்டர் வந்து சொன்னாரு உங்களுக்கு டிபி இருக்கும் சொல்லி. முதல்ல நம்பவே முடியல. ஆனா ஆண்டவர் ஆனா அந்த பிறகு ரெண்டாவது நான் பிறகு சிட்டில உள்ள ஒரு 2 நாள் தாண்டி சிட்டில உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணேன். அப்ப அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆமா உங்களுக்கு டிபி, உங்களுக்கு குறைஞ்சது 9 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆனா அது ரொம்ப எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்தது. ரொம்ப ஆண்டவர் இந்த வாழ்க்கையில எனக்கு டிபி வரணுமா சொல்லி எனக்கு அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு மன கஷ்டமா தரணும். ஆனா அதையும் ஆண்டவர் ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. நான் 9 மாசம் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சீரியஸான ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆண்டவர் கம்ப்ளீட்டா முழுசுமா அதுல இருந்து சுதந்திரம் தந்தார். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நேரத்துல எடுத்துட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது. இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா நான் அந்த டிபி மருந்த நல்லா காலையில ஃபுல் டோஸ் எடுத்துட்டேன். அன்னைக்கு எங்களுக்கு எங்க ஃபீல்ட்ல நான் ஒரு 3 ஸ்கூல் நான் வில்லேஜ் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தேன். ஊழியம் செய்துட்டு ஊழியம் செய்வோம். ஆனா சைடுல நல்ல ரிசெப்டிவா இருக்கிற வில்லேஜஸ்ல சைடுல ஸ்கூல் நடத்தணும். அப்போ இப்ப அந்த ஸ்கூல்ஸ் மூடிட்டோம். முந்தைய ஒரு இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருந்தோம். அன்னைக்கு August 15 அன்னைக்கு August 15 அந்த காலையில எழும்பி கொடி ஏத்துறதுக்கு எல்லாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நான் மத்தியானம் திருப்பி வந்தேன். காலையில ஆனா அந்த டிபி மாஸ்டர் எடுத்து ஒழுங்கா சாப்பிடல. பிறகு மத்தியானம் எங்க அண்ணன் எங்க ரீஜனல் செக்ரட்டரி போன் பண்ணி சொன்னாங்க, தம்பி இன்னொரு தேவிப்பூர்னு ஒரு வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாரு. உடனே நான் பைக் எடுத்துட்டு பெட்ரோல் போட்டேன். அது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு இன்னைக்கு எனக்கு தெரியாத அந்த இதுல ஹைவேல வந்து வேற ஏதோ ஒரு வண்டியில போய் இடிச்சுட்டேன். ஆமா எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கும் தெரியாதுதான் எந்த இடத்துல விழுந்தேன், எதுல எந்த வண்டியில போய் இடிச்சேன் ஒண்ணும் தெரியாது. அப்படியே நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதே தூங்குனா அன்கான்சியஸ் ஆயிட்டேனா எனக்கு தெரியல. அப்படி ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல இன்னைக்கு என்ன ஜீவித்து என்ன உயிரோட வைக்கிறதுக்காக அந்த ஹைவேல அடிச்சு அந்த அப்படி வேற வண்டியில இடிச்சு மயக்கமாக மயக்கமா படுத்திருந்தேன்.
ஆனா ஆண்டவர் என்ன என்ன எப்படி அந்த பொக்ரான்ல, அப்ப அந்த பொக்ரான்ல வந்து நான் ஒரு ரெண்டரை வருஷம் தான் இருக்கும். சரி, யாரோ ஒரு ஆள் என்ன பாத்திருக்காரு, அந்த பார்த்தவர் என்ன அடையாளம் கண்டு, அப்போ நேரம் ஈவினிங் ஒரு ஆறரை மணி இருக்கும், ஆறரை ஏழு மணி இருக்கும், இருட்டு நேரம், கைவேலாம் என்ன அப்படி அப்படி அடிச்சு போட்டிருந்தாங்க. நானே போய் இடிச்சுட்டேன்னு நினைக்கேன். பட்டது போது ஆனா அந்த ஆள் வந்து என்ன கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த எந்த இடிச்ச அந்த அதே டெம்போல என்ன ஏத்தி இங்க அந்த பொக்ரான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டலு கிட்ட வரும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்த உடனே பக்கத்துல ஒரு ஹோலி கிராஸ் ஸ்கூல் இருக்கு. அப்போ ஊழியா அப்ப சர்ச் எல்லாம் கிடையாது, அதனால ஹோலி கிராஸ் ஒரு ஸ்கூல் இருக்கு. அவர் அங்க ஒரு கன்னியாகுமரியில உள்ள ஒரு அண்ணன் தான் இங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஹோலி கிராஸ் சொல்லி கொஞ்சம் அப்படி வாய அப்படி பழத்துல எனக்கு ஃபுல்லா உடம்பெல்லாம் ஃபுல் ரத்தம் தான், நெஞ்சில எல்லாம் பயங்கர ஆட்டி என்னுடைய வாய் போகுது நல்லா கட் ஆயிட்டு, வாயில உள்ள பல்லு எல்லாம் இதாயிட்டு, அப்படி ரொம்ப பயங்கரமான ஆக்சிடென்ட் அது. தொடக்க காலத்துல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் அதன் கூடயே ஊழியத்திலயே பெரிய ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஆண்டவர் தர ஆரம்பிச்சாருன்னு. நிச்சயமா நிச்சயமா. ஃபர்ஸ்ட்ல தேவிபூர்னு சொல்ல ஒரு இடத்துல 2000 வருஷத்துல ஃபர்ஸ்ட் முதல் சர்ச்சை நான் கட்டி டெடிகேட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப சந்தோஷம். ஆக்சிடென்ட் முடிஞ்ச கொஞ்ச நாள் முடிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு அப்போசிஷன் நாங்க ஒரு ஃபேஸ் பண்ணோம். ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் அரேஞ்ச் பண்றோம், அதை நடத்த முடியாதபடி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களை இது பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. சரி, இப்படி கஷ்டங்கள் இருந்து ஆனா ஆண்டவர் ஆனா அந்த அதை கம்ப்ளீட்டா பாருங்க, போற ஒன் பை ஒன்னா ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒன்னா இந்த அப்போசிஷன் இந்த மக்கள் மத்தியில சர்ச்சஸ் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அது ஒரு பெரிய ஆசை. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைஞ்சது நான் படிச்சுட்டு இருக்கும் போது இந்த பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது சென்ட் பேட்ரிக் சொல்லி ஒரு புனிதரை பத்தி படிச்சேன். சரி, அவர் தன்னுடைய வாழ்நாள்ல 200 இடத்துல திருச்சபையில நிலைநாட்டினாருன்னு சொல்லி நான் படிச்சேன். அப்போ அன்னையில இருந்தான் எனக்கு நான் இடையில அப்ப கூட நினைப்பேன், இந்த ஊழியத்துல வந்த பிறகு கூட எனக்கு நிறைய படிச்சு நிறைய இதுல தியாலஜிக்கல் லைன்லயே டாக்டரேட் எல்லாம் வாங்கணும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் இந்த பயோகிராபி படிச்ச பிறகு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அதனால யாருக்கு இது கிடைக்கும், நீ படிச்சு டாக்டரேட் வாங்குறதுனால உனக்கு தான் மகிமை கிடைக்கும், எனக்கு என்ன மகிமை கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. சரி, அதுக்கு நான் அதை கூட விட்டுட்டேன். ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னுடைய ஆண்டவருக்குன்னு சொல்லி நான் 100 இடத்துல திருச்சபைகளை நிலைநாட்டணும், அதுதான் அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் சொல்லி நினைச்சு அதுல தீவிரமா நான் ஈடுபட ஆரம்பிச்சதுனால பொக்ரான்ல 25 காங்கிரிகேஷன்ஸ் நான் அப்போ ஏற்படுத்தினேன். பொக்ரான்ல 10 வருஷம் நான் ஊழியம் செய்தேன். 25 காங்கிரிகேஷன்ஸ் எஸ்டாபிளிஷ் பண்றதுக்கு, இன்னும் 7 சர்ச்சஸ் கட்டுறதுக்கு, கட்டி டெடிகேட் பண்ற அவ்வளவு எதிர்ப்பான இடத்துல டெடிகேட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நிச்சயமான, இதை கேட்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படின்னா நம்ம 2300 பேர் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார் இதுவரைக்கும். 10 வருஷத்துல 2300 பேர் ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தாரு. அந்த பொக்ரானுடைய அந்த இத அந்த ஃபீல்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டென்ஷன்ல இன்னும் 7 சப்ஸ்டேஷன்ஸ் அந்த பொக்ரான் பொக்ரானோட சேர்ந்து இன்னும் 7-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள எல்லா சின்ன 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 கஸ்பான்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன சின்ன பிளாக் சென்டர்ஸ்ல எல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கொண்டு வச்சு அந்த ஏரியா எல்லாம் சுவிசேஷ மயம் ஆக்குறதுக்கு திட்டமிட்டு ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. இப்படி நல்ல ஒரு
மக்களை நிறைய மக்களை ஆண்டவர்ல கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு நல்லா உதவி செய்வார். நிச்சயமான, அதாவது நீங்க சொல்லும் போது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து உங்களை ஆண்டவர் எப்படி படிப்படியா வந்தாருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு நீங்க அங்க போன பிறகு எத்தனையோ எதிர்ப்புகளை சந்திச்சீங்க, எதிர்ப்புகளை சந்திச்சிட்ட பிறகு கூட ஆண்டவர் அங்கிருந்து உங்களை அப்படியே மகிமைக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உயர்த்த ஆரம்பிச்சாரு, மற்றவங்களுக்கு முன்பதா ஒரு பெரிய சாட்சியா எழுப்பினாரு. இதை தவிர இதுக்கப்புறமும் நீங்க வந்து பல கிராமங்களுக்கு சென்று நீங்க ஊழியம் செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த மிஷினரி பயணம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, அதாவது நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த அளவுக்கு நான் வந்து ஊழியத்துல வந்து பெரிய ஒரு ஆண்டவருக்காக பணி செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததானே, இல்ல நீங்க என்னைக்காவது பார்த்த தரிசனம் இது வந்து நிறைவேற மாதிரி ஆண்டவர் உங்களை நடத்திட்டு வந்திருக்காரே? நிச்சயமா, நான் எனக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை என்ன, நான் உறுதியான நம்பிக்கை என்ன, நான் டேனியல் டே சாப்டர்ஸ் படிப்பேன். சரி, இதுல எனக்கு திருப்ப திருப்ப என்னன்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் நிலையான ராஜ்யம், அது நித்தியமான ராஜாங்கம் சொல்லி எனக்கு அது உட்ட தெரியும். எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும், ஆண்டவர் நிச்சயமா ஜெயிப்பார். நான் செய்யறோடைய கால ஒரு காரியத்துல எனக்கு சில நேரத்துல பின்வாங்குதல் இருந்தாலும், நிச்சயமா வெற்றி ஆண்டவருக்கு தான் சொல்ற அந்த உறுதி எனக்கு உண்டு. சரிங்களா, அதனால அந்த பின்னடைவுகள் இருந்தாலும், அந்த அப்படிப்பட்ட தீர்மானம், அப்படிப்பட்ட ஒரு உறுதி, அந்த காரியங்கள் இருந்ததுனால நான் அப்படி முன்னுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சரி சரி சரிண்ணா. ஆனா இப்ப நீங்க, அதாவது மிஷினரி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய இதுல, அதாவது உங்க வார்த்தைகள்னால நீங்க மிஷினரின்ற சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன நீங்க ஒரு விளக்கம் கொடுக்க விருப்பப்படுறீங்கன்னா, மிஷினரினா என்னன்னா நேர்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா தெரியணும்னா, மிஷினரியோட வாழ்க்கைனா என்ன, மிஷினரியோட வேலை என்னன்னா? மிஷினரின்னா அதனுடைய அர்த்தம் அனுப்பப்படுகிறவர். சரி, அனுப்பப்பட்டவர், அதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, அனுப்பப்பட்டவர், ஒரு சர்ச்சில் இருந்து ஆண்டவருடைய பணிக்காக இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்பட்டவர்னு சொல்றதா மிஷினரி. ஆமாண்ணே, அப்படி அண்ணன் வேற என்ன கேட்டீங்க? அதாவது மிஷினரியா அனுப்பப்படுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து நீங்க அனுப்பப்படுறவங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, இது அனுப்பப்பட்டாலும், அதாவது மேற்கொண்டு மிஷினரியோடைய பணிகள் என்ன, அதாவது மிஷினரின்னு இன்னைக்கு நிறைய பேர் போறாங்க, ஆனா மிஷினரியோடைய வேலை அவங்களால தொடர முடியாம திரும்பி வந்துடுறாங்கண்ணா, சோ அந்த மிஷினரியோடைய முக்கியமான பணிகள் என்னென்ன? சரி, என்ன பொறுத்தவரை மிஷினரியா அனுப்பப்படுறவங்களுடைய முதல் வேலை அவங்க சுயசேஸ் அறிவிக்கிறது, அடுத்து சர்ச்சஸ் பிளான் பண்றது. ஆனா சர்ச்சஸ் பிளான் பண்ண மட்டும் கூட மட்டும் போதாது, மிஷினரியுடைய அது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள சுயசேஸ் அறிவிச்சு அவங்கள ஆண்டவர்ல கொண்டு வந்து இன்னைக்கு அடுத்து ரெண்டாவது அடுத்த கட்ட அவங்க திருச்சபைகளை நிலைநாட்டி அடுத்து அவங்களுடைய சோசியல் டெவலப்மெண்ட்ஸ்லயும் நம்ம கருத்துள்ளவங்களா இருக்கணும். நான் பொக்ரானில ஒர்க் பண்ணும் போது எனக்குடைய மனசுல ரொம்ப ஏழ்மையான மக்கள், படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்காதவங்களுக்கு, அதனால அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய இந்த உலகத்திலயும் அவங்க சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவங்க முன்னேறணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனா அதன்படி ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அப்படி உதவி செய்திருக்கிறாரு. பொக்ரானிலேயே 156 பிள்ளைங்க இந்த கம்பேஷன் சிடிசி மூலமா படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்படி அதெல்லாம் என்னுடைய ஆசைகள், வாஞ்சைகள், ஆண்டவரத்துல ஜெபம் பண்ண காரியங்கள், இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் அது நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாருன்னு. அதுவும் தேவை மிஷினரிக்கு, எல்லாம் படிப்படியா எல்லாம் செய்யணும். ஃபர்ஸ்ட்ல வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும், அடுத்து திருச்சபை நிலைநாட்டணும், திருச்சபை நிலைநாட்டப்பட்ட பிறகு அவங்களுடைய எல்லாவது ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் அதுலயும் கண்ணோட்டமா இருக்கணும். அவங்க ஆண்டவர்ல படிப்படியா வளர்றாங்களா, ஒரு முழுவதுமான ஒரு கிறிஸ்டியனா மாறுறாங்களா, கிறிஸ்தவங்களா மாறுறாங்களா, வாழ்றாங்களா, அதுலயும் கண்ணோக்கமா இருக்கணும். அதே நேரத்துல அவங்களுடைய சோசியல் டெவலப்மெண்ட்லயும் நம்ம கண்ணோக்கமா இருந்து அதுக்கும் அவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு நான் அதெல்லாம் எங்க கன்னியாகுமரி டயஸ்டிக்ல எல்லாம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் ஒரு சர்ச் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு ஸ்கூலும் இருந்தது. அப்படி அடுத்து நிறைய கேத்தலிக் ஸ்கூல் இப்படி எல்லாம் வந்ததுனால படிப்புல எவ்வளவோ இந்த கிறிஸ்டியன்ஸ் முன்னுக்கு வர்றது ஆண்டவர் உதவி செய்யறாரு. அதனால அதுவும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். முக்கியமான இந்த காரியங்கள் இப்படி படிப்படியா ஒரு சோசியல் ஒரு ரிஃபர்மேஷன் நம்ம ஏற்படுத்தணும். நிச்சயமான, இப்போ மிஷினரி இந்த பணிக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அநேகர் வருவதில்லை, இதுல இருக்கிற தடைகள் என்னன்னா, ஏன் இந்த மிஷினரி பணிக்குன்னு சொன்னாலே நிறைய பேர் பின்வாங்கி போயிடுறாங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் உற்சாகமா நான் ஒரு மிஷினரியா போவேன்னு சொன்னவங்கலாம் பல நேரத்தில் இந்த மிஷினரி பணின்னு வந்துட்ட பிறகு பின்வாங்கி வந்துடுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்ன? இது ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடின்னு இன்னைக்கு மக்கள் கேட்டீங்களா, ஒன்லி பணத்துக்காகவே வாழ்றாங்க. சரி,
இது ஒரு பயங்கரமான ட்ராஜடி. அது நாங்க நினைச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பணம் 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 பணத்துக்காகவே வாழ்றாங்க. அதுதான் ஒரு மெயின். ரெண்டு ஒரு வீட்டுல குடும்பம், ஒரு ஃபேமிலியில ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா எப்படிடா அவங்களை அமெரிக்கா அனுப்புறது, எப்படிடா அவங்கள பணத்து பணம் அதை பத்தி தான் இது பண்றாங்களே ஒழிய, கடவுளுடைய காரியங்களை உண்மையாட்டு நம்ம கடவுளுடைய கட்டளைகளை செய்யணும், கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பெற்றோரும் சொல்றதுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துறது கிடையாது. அடுத்த அந்த பையங்களுக்கும் இந்த இது மெயின் இதுதான், பணத்தின் மேல உள்ள கண்ணு, இந்த உலக ஆடம்பரம், இந்த காரியங்கள் மேல கண் போறதுனாலதான் இந்த மிஷினரி காரியங்கள் கூட, ஈவன் மிஷினரிய கமிட் பண்ணி வந்தவங்க கூட நிறைய பேர் சைட் ட்ராக் பண்ணிட்டாங்க. இங்க வந்திருந்து கடவுளுடைய ஊழியத்தை உண்மையா செய்யாம இங்க வந்திருந்து ஒரு ஸ்கூல் தொடங்குறது, இல்லன்னா இப்படி வேற ஏதாவது காரியங்களை செய்யறது, இப்படி இப்படி சைட் ட்ராக் பண்ணி இப்படி அப்படி போயிடுறாங்க. அது ஆக்சுவலா ரொம்ப தப்பு. இது ஒரு பெரிய ட்ராஜடி. இதுக்காக நாங்க எல்லாம் ப்ரேயர் பண்றோம். இப்போ பாருங்க, சவுத்ல இருந்தெல்லாம் முன்னாடி கன்னியாகுமரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எங்க ட்ரைனிங் சென்டர்ல எல்லாம் நிறைய பேர், பாதிக்கு மேல அவங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஒண்ணு ரெண்டு கூட கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க நல்ல பரிதாபமான நில. இன்னைக்கு அங்க ஒன்லி இந்த இன்னைக்கு ஃபுல் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ல மக்கள் ஊறி போய் வாழ்க்கை இந்த உலகத்தையே நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகத்துக்குரிய காரியம் இந்த உலகத்துல எப்படி டெவலப் ஆகுறது இத பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப இது ரொம்ப ரொம்ப நம்ம கிறிஸ்டியன்ஸ், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சவங்க இது பயங்கர வேதனைப்படக்கூடிய காரியம். இந்த காரணம் நாங்க ஜோம் பண்றோம், ஆண்டவர் நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சுவாமிக்காக நமக்கு இந்த அந்த தமிழ்நாடு இன்னும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆண்டவரால ரிச்லி பிளஸ். ஆனா இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு மக்கள் வித்தியாசமா போயிட்டு இருக்காங்க. இது இதுக்குடைய ஒரு ஒரு முக்கியம் ரொம்ப என்னன்னா இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நம்ம சவுத்துல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய இது, அது ஒரு பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. இப்ப நீங்க சொல்லும் போது இது ரொம்ப அழகா சொன்னீங்கன்னா, அதாவது என்னன்னா மிஷினரி பணிக்காக வரவங்க கூட இன்னைக்கு அவங்களுடைய ட்ராக்கை மாத்திட்டு வேற ஏதாவது ஒரு ட்ராக்ல போய் எண்ட் ஆயிடுறாங்க. இப்படி சொன்னீங்கன்னா இது இந்த பங்களிப்புல இந்த காலகட்டத்துல இந்த மிஷினரி பயணத்துல சபையின் பங்களிப்பு எப்படி இருக்கு? ஏன் சபை இந்த நாட்கள்ல மிஷினரியோடைய இந்த மாதிரி பணிக்கு அதாவது சப்போர்ட் பண்றதுக்கோ, இதை பற்றி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கோ, இதை வெளியில சொல்றதுக்கு சபையில பிரசங்கிப்பதுக்கோ, ஒரு சபையில எடுத்துக்கிட்டா பொதுவா நான் பேசுறது எல்லா சபைகளும் சேர்த்து, இன்னைக்கே அந்த மிஷினரியோட பாரத்தை அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் பிற மாவட்டம் பிற மாநிலத்தை குறித்ததான பாரங்கள் இல்லாம போயிடுச்சு? இதுக்கு என்ன காரணம்? நான் முக்கியமா இந்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட முன்னாடி வைக்க விருப்பப்படுறேன். இந்த நேரத்துல இன்னைக்கு சர்ச்சஸ் எடுத்துக்கிட்டா சில சர்ச் இந்த சர்ச் யூத் அந்த சர்ச் பாலிடிக்ஸ்ல வந்துடுறாங்க. ரட்சிக்கப்பட்டு அந்தவர்ல வளர்றாங்க. அடுத்து அந்த மிஷினரி தரிசனம் மிஷினரி பாரம் அந்த சர்ச்சில் கொடுக்கப்படுறதில்ல. சரி, சரிங்களா? உண்மையாகவே ஒரு திருச்சபை மிஷினரி பாரத்தோடு பாரவள திருச்சபைன்னா அது வளரும், அது எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அந்த சர்ச்சஸ்ல நம்ம சர்ச்சஸ்ல நம்ம மிஷினரி பாரத்தை குறிச்சோ மிஷினரி ஊழியங்களை குறிச்சோ கன்சர்னா பேசப்படுறது இல்ல. அதுதான் அது. அதனால யூத் யூத் ஆர் அவங்க நாட் அட்ராக்டட். அவங்க அந்த யூத் வாலிபர்கள் அவங்களுக்காக சேலஞ்சஸ் கொடுக்கப்படுறது இல்ல. இப்படி இப்படி இருக்குது, இப்படி இதுதான் கண்டிஷன். அப்போ நாம அது மாதிரி நாமும் இப்படிதான் இருந்தோம், இன்னைக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு காரணம் என்ன? அந்த அதை பற்றி உள்ள காரியங்களை குறிச்சு யாரும் பேசுறதும் இல்லை. அவங்க பாஸ்டர் எல்லாம் பாஸ்டர் அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஜஸ்ட் எப்படி 5 வருஷத்துக்கு ஓட்டல, அவங்க 5 வருஷத்துல எப்படி அந்த இருக்கிற மக்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம், அப்படிதான் இருக்கிறாங்களே ஒழிய அங்குள்ள அவங்கள உண்மையாகவே வின் பண்ணணும். வாலிபர்களை ஃபர்ஸ்ட்ல அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு என்னுடைய சர்ச்சில் உள்ள வாலிபர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அவங்க எல்லாரும் நல்ல உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், இப்படி எல்லாம் அவங்க அவ்வளவு அவங்க நினைக்கிறதே ரொம்ப அப்படி நினைக்கிறது இல்ல. அதெல்லாம் அப்படி நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தாலே இந்த காரியம் மிஷினரி பணியை குறிச்சு உள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உள்ள அந்த இது வரும். எனக்கு கூட சர்ச்சில இருந்து யாரும் சொல்ல ஒரு இந்த ஊழியம் செய்யணும்ன்ற வாஞ்சி, அடுத்து ஊழியத்துக்கு அதுவும் வட இந்தியாவில போய் ஊழியம் செய்யணும்னு சொல்ற, ஒருவேளை இல்லைன்னா நானும் இன்னைக்கு அங்க சர்ச்சில தான்
ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆமா ஆமா நிச்சயமான. ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க, அதாவது சபையின் பங்களிப்பு ஏன் இந்த நாட்கள்ல இல்லைன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அடுத்தபடியா அதாவது இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய குடும்பம் அதாவது இப்போ நீங்க ஃபேமிலி அதாவது இவங்க இந்த மிஷினரி பணியில எப்படி ஒத்துழைக்கிறாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்க இந்த மிஷினரி பணியில? இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு நினைச்சீங்களா, மிஷினரிக்கு தங்களுடைய குடும்பத்தார் சரியான ஒத்துழைப்பு இல்லாதபடினால, அதாவது அவங்களுடைய சப்போர்ட் இல்லாதனால பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, மிஷினரி பணியை பாதியிலே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இல்ல அவங்களுடைய பிள்ளைகளை வந்து, அவங்க பிள்ளைகளுக்கு இதை குறித்ததான விருப்பம் இருக்காது, நம்ம வந்து நம்முடைய சொந்த இடத்துக்கே போயிடலாம், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும். உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அவங்க இந்த மிஷினரி பணியை குறித்து என்ன சொல்றாங்க? சரி, அண்ணே எனக்கு நான் என்னுடைய அடுத்த என்னுடைய இம்மட்டும் ஆண்டவர் நிலைப்பெடுத்தோம் இம்மட்டும் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு இது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நான் எப்படி என்னுடைய ஸ்பான்சர்ஸ் என்னுடைய வெல்விஷர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி சொன்னோம், அதே மாதிரி எனக்குடைய ஃபேமிலி, என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய ஒய்ஃப் முக்கியமான காரணம். கடவுள் எனக்கு அவங்க அதை கிருபையா தந்தாரு. நான் ஊழியத்துக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும்போது, நான் இப்படி வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லும் போது அம்மா ரொம்ப அழுதாங்க. ஆனா அப்பா முதல்ல ஒண்ணு சொல்லல, பிறகு நான் அந்த ஊழியத்துல போற என்னைக்கு நான் கிளம்புறேன், கிளம்புற அன்னைக்கு அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்படி நான் நாங்க அஞ்சு பேர், அஞ்சு ஆண் பிள்ளைங்க ஒரு பெண், ஒரு பெண் பிள்ளை. நான் சின்ன வயசுல நீங்க எல்லாம் பிறக்கும் போது நீங்க எல்லாரும் அஞ்சு பிள்ளைங்களும் ஊழியக்காரனா போகணும்னு தான் என்னுடைய மனசுல ஆசைப்பட்டேன். ஆனா லேட்டரா உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து அப்படி நான் ஊழியத்துக்கு போகாம மற்றபடி வேற ஏதாவது வேலை செய்துட்டு நீங்க ஊழியம் செய்யுங்க, பிள்ளைங்க பிள்ளைகள் செய்யட்டுன்னு சொல்லி. ஆனா எங்க அப்பா எனக்கு எங்கள்கிட்ட ஒரு நாளும் சொன்னதே இல்லை நீங்க ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி. அப்படி ஆனா என்னுடைய மனசுல நான் நினைச்சிருந்தேன், நீயே ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நீ போற, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி என்னுடைய அப்பா என்ன தந்தேன். நான் செய்வேன் இந்த சித்தம் ஒழித்திடுவேன்.